இன்று நம்ம ஸ்டைலில் ரமலான் மாதத்தை முன்னிட்டு பழக கலவை செய்ய போகிறோம். இந்த பழக கலவையை வீகன்களும் சாப்பிடலாம். இட்ஸ் எ லைட் அண்ட் ரிஃப்ரெஷிங் காக்டெயில். இந்த பழக கலவையை வாங்க எல்லோரும் சேர்ந்து செய்யலாம், ஆரோக்கியமாக இருக்கலாம். ஹாய், வணக்கம். நம்ம ஸ்டைல் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறோம். இன்னைக்கு வந்து காக்டெயில், அதாவது பழக் கலவை நம்ம செய்ய போகிறோம். அதுக்கு நிறையா பழங்கள் எடுத்து வச்சுருக்குறோம். அதுக்கு இது வந்து ஆப்பிளும் பேரிக்காயும் கலந்தது ஒன்று எடுத்து வச்சுருக்கேன். இது சீன பேரிக்காய் ஒரு மூணு எடுத்து வச்சுருக்கேன். கிரேப்ஸ் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். இது ஒரு பேரிக்காய். இது வந்து பெசிமன் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஒரு பழம் எடுத்து வச்சுருக்கிறேன். இது வாசமான, இது ஒரு வித்தியாசமான ஒரு பேரிக்காய். நாலு ஆப்பிள் எடுத்து வச்சுருக்கேன். ரெண்டு பச்சை ஆப்பிள் எடுத்து வச்சுருக்கேன். அருணாசி பழம் பாதி போட போகிறேன். பப்பாளி பழமும் பாதி போட போகிறேன். கொய்யாப்பழம் இருந்தால் போடலாம், என்கிட்ட கொய்யாப்பழம் இல்லை. அதுக்காக ஓட்டமேலே அந்த மாதிரி பழத்தை போடாதீங்க, அது தண்ணியாக இருக்கும். மற்றதை செய்யும்போது பார்ப்போமா. எல்லா பழத்தையும் தோல் சீவி வச்சுருக்கோம். இந்த மாதிரி விதை எடுத்துகிட்டு உப்பு தண்ணியில் போட்டு வச்சுருக்கோம், இல்லாட்டி கருத்து போயிடும் பழம். வந்து செய்யும்போது சின்ன சின்ன பீஸாக உடனே வெட்டி வெட்டி போட்டு செய்ய போகிறோம். இந்த பப்பாளி மட்டும் கொஞ்சம் காயாக வாங்கணும், ஒரு முக்கால் பதம் அந்த மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும். ரொம்ப பழுத்துச்சுன்னா சீக்கிரம் குழஞ்சி போயிடும். பழ கலவை செய்கிறதுக்கு 3 கப் தண்ணியில் 1/4 கப் சீனி போட்டு கொதிக்க வைக்கிறேன். வெட்டிய பச்சை ஆப்பிள் போடுறேன். இது ஒரு 40% வெந்தால் போதும், அதை உடனே எடுத்துடணும். கொஞ்சம் கலர் கூட மாறிடுச்சு பாருங்கள். வெட்டி வச்ச பச்சை பேரிக்காய் போடுறேன். முன்னாடி உள்ள அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கோங்க. எடுத்து வச்சதுக்கப்புறம் அந்த சூட்டிலேயே வெந்துடும். வந்து வாசமான பேரிக்காய் வெட்டி போடுறேன். இதேமாரி எல்லா பழத்தையும் 40% வேக விட்டு எடுத்துக்கோங்க. இப்போ அடுத்து பேரிக்காயும் ஆப்பிளும் கலந்த பழத்தை வெட்டி போடுறேன். இந்த மாதிரி பழ கலவை நீ சாப்பிட்ருக்கியா கோம்ஸ்? இந்த மாதிரி பழ கலவை சாப்பிட்டதில்லை. எப்போ வாங்கி வெட்டி அப்படியே சாப்பிடுவோம். இது புதுசு என்ன உனக்கு அனுபவம்? இப்போ வந்து சீன பேரிக்காய் வெட்டி போடுறேன். அடுத்து பெசிமன் பழத்தை வெட்டி போடுறேன். இந்த பழத்தெல்லாம் நீ இந்தியாவில் பார்த்துருக்கியாமா? இல்லை, நான் பார்த்ததில்லை. அப்புறம் வேற பழங்கள்லாம் இதில் போடுற பாதி பழம் பார்த்ததில்லை. அடுத்து வெட்டி வச்ச சிகப்பு ஆப்பிளை போடுறேன். அடுத்து பப்பாளி வெட்டினதை போடுறேன். இடையில அவிச்சு வச்ச பழத்தை கலந்து விட்டுக்கோங்க. இந்த பழ கலவையை டப்பாவில் வாங்குற ஐஸ்கிரீமில் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சுவையாக இருக்கும். இப்போ அன்னாசி பழத்தை போட்டு எடுக்கிறேன். இந்த காக்டெயில் கலவையை 1 வாரத்துக்கு ஐஸ் பெட்டில் வச்சு தேவைப்படும் போது எடுத்து நம்ம சாப்பிடலாம். இப்போ கடைசியாக திராட்சை பழத்தை போடுறேன். இப்போ எல்லா பழத்தையும் அவிச்சு எடுத்தாச்சு. எல்லாத்தையும் கலந்து விட்டுட்டு சூடு ஆறுனதுக்கு அப்புறம் பார்ப்போம். இப்போ அவிச்சு வச்ச பழக்கலவை சூடு நல்லா ஆறிடுச்சு. அதில் அவிச்சு எடுத்த தண்ணியை அதில் ஊற்றுறேன். ஊற்றி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த டப்பாவில் உள்ளது வந்து ஒரு வகையான நொங்கு. நீங்கள் விருப்பப்பட்டால் பயன்படுத்தலாம், இல்லாட்டி பரவாயில்ல. நான் பாதி அளவு போட போகிறேன் டப்பாவில் உள்ளதில். இதில் உள்ள சீரப் வந்து ரொம்ப இனிப்பாக இருக்கும். அதை வந்து இல்லாமல் நான் அதிலோட நொங்கு மட்டும் எடுத்து போட போகிறேன். நம்ம ஸ்டைல் வீகன் பழக்கலவை தயாராகிடுச்சு. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு ஆதரவு கொடுங்க. நாங்கள் வந்து இந்த டின்னில் உள்ள காக்டெயில் மாதிரி தான் செஞ்சுருக்குறோம். அதை விட இதில் இனிப்பு கம்மியாக இருக்கும், எந்த கெமிக்கலும் சேர்க்கலை, அதனால் ஆரோக்கியமானது. பழக்கலவையை பிளேட்டிங்க்கு எடுத்து வைக்கிறேன். சாப்பிட்றதுக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. டின்னில் உள்ளது மாதிரி குழஞ்சி போகாமல் நல்லாயிருக்கு. மென்னு சாப்பிட்றதுக்கு கிரன்ச்சியாக இருக்கு, இனிப்பு குறவாக இருக்கு, ருசியாக இருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிறகு கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். நம்ம ஸ்டைல் சேனலை பார்த்ததற்கு நன்றி.